ஏய், பொங்கலுக்கு துணிவா வாரிசா? சேச்சே, சட்னிங்க சட்னி தான் சூப்பரா இருக்கும். ஒழுங்கு அரைச்சு தேங்காய் கூட போட்டு கல்லை அப்படியே கருவேப்பில் தாளிச்சு கொட்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சரை இந்தியாவிலேயே யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு வேற லெவல் ஆன்சர் கொடுத்திருக்காரு. பொங்கலுக்கு துணிவா வாரிசா அப்படின்னு சொல்லி மனைவி கேட்க அதுக்கு கணவன் இருக்காரே, பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தாமா, எப்பயுமே தேங்காய் சட்னி தான். அந்த முறுமுறுன்னு அரைச்ச தேங்காய் கூட கொஞ்சம் பொட்டுக்கல்ல கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் உள்ளே போட்டு அரைச்சி எடுத்து அந்த சட்னியை வச்சு பொங்கலை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? பொங்கலுக்கு துணிவும் வாரிசும் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. தளபதி விஜய் நடிச்ச வாரிசு படம், அஜித் குமார் நடிச்ச துணிவு படம். எந்த படத்துக்கு நம்ம போறோம்னு கேட்டா அதை விட்டுட்டு தேங்காய் சட்னியா, தேங்காய் சட்னி, தேங்காய் பார்த்தாலே அடி விழுவும் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி வேற லெவலில் ஃபன்னான வீடியோவை கிரியேட் பண்ணி அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பொங்கலுக்கு துணிவா வாரிசா உங்கள் கருத்துக்கள் என்ன, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கவிக்கிங்கான எங்கள் டெக்காமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லாமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விடை பெறுவதுன்னு அனுங்கள் நண்பன் கவி கிங். ஏ, அதை எடுத்துட்டு போய் அங்கே வீடா. எதை எடுத்து எங்க வைக்கணும்? உன்கிட்ட சொல்றதுக்கு நானே செஞ்சிடலாம். ஒன்று, இப்போ எதை கொண்டு போயிட்டு எங்க வைக்கணும், யாருக்கு கால் பண்ணணும், என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படின்னு பல கணவன்மார்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறல்களை தான் இந்த வீடியோல அழகா எடுத்து காட்டியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் படத்துல பார்ட் 2ல என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா கூட புக்கை படிச்சா தெரிஞ்சிடும். ஆனா இந்த பொண்டாட்டி போடுற புதிர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராச்சும் புக்கை எழுதுங்கப்பா அப்படின்ற அளவுக்கு நம்மள வேற லெவல்ல வெச்சு செஞ்சிருவாங்க. என்ன அப்படின்னா, ஏங்க அவங்களுக்கு கால் பண்ண சொன்னோன்னே நீங்க பண்ணீங்களா, அதை எடுத்து இங்க வைங்க, அட இதை எடுத்து அங்க வைங்க, எங்கமா வைக்கிறது, எங்கேயாச்சும் வைங்க அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல நம்மள குழப்பி விட்டுருவாங்க. அவங்க சொல்றதை கேட்கும் பொழுது, ஏமா அதை எடுத்து இங்க வைங்கிற, இதை எடுத்து அங்க வைங்கிற, அவங்களுக்கு ஏன் கால் பண்ணன்னு கேக்குற, அவங்களுக்கு ஏன் கால் பண்ணலன்னு கேக்குற, இப்ப யாருக்கு கால் பண்ணணும், யாருக்கு கால் பண்ணக்கூடாது, எதை எடுத்து இங்க வைக்கணும், எதை எடுத்து அங்க வைக்கணும், ஏதாச்சும் தெளிவா சொல்லுமா அப்படின்ற மாதிரி எஸ் ஜே சூர்யா படத்துல எப்படி டைலாக புரிஞ்சு புரியாத மாதிரியே பேசுவாரோ அதே மாதிரி நம்ம கிட்ட பேசுற வார்த்தைகள் எல்லாம் மனைவி புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் பேசுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, நானே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்களே செஞ்சுட்டு ஏன் செய்யலன்னு திட்டிட்டு வேற போவாங்க. என்னடா இது, மதுரக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்க ஒய்ஃபும் பண்றாங்களா, அவங்கள கீழே அட்டாக் பண்ணி விட்டு தயவு செஞ்சு புரியுற மாதிரி ஏதாச்சும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை பத்தின கருத்துக்களை கவிக்கிங்கான எங்கிட்ட கமெண்ட்ல சொல்லிடுங்க. பெகினர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி செல்லாம் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் கவி.